பார்த்தீங்களா எட்டாவது வருஷத்துல என்ன பண்ணலாம் இப்போ போட்டிருக்கா கிளியர் ஆகி சரிங்களா. சரி இப்படி இருக்கும்போது இவ்வளோ வருஷம் என்ன ஒரு டைம்ல செலக்ட் போனாரு சொல்றான். அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்டாக 70 வருஷங்கள் இதுல இருக்கிற செலவு இருந்தார் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க சொல்ல முடியுமா இல்லையோ? ஆமாவோ இல்லையோ? ஆமா இல்லையான்னு சொல்ல சொல்லாதீங்கோ ரெண்டும் சொல்லாதீங்கோ. ஆ ஆமா இல்லையா இருக்கு ஒரு இது செலக்ட் பண்ணுறோம். ஆ ஆமாவோ இல்லையோ சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு இது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் என்ன கொடுக்கல என்ன இருக்கலாம் நீங்க யோசனை பண்ணுங்க. என்ன சார் என்ன யாரும் சொன்னாருங்களா? பிரதர் ரசல் ஒன் இன்ச் படிச்சிருக்கீங்களா? ரெண்டாவது ஒன்று படிச்சிருக்கீங்களா? யாரும் யார் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க யாரும் படிக்கலையா? தமிழில் தான் இருக்கும். சரி ஓகே பிரதர் ரசல் என்ன பண்ணுறது சரிங்களா? இது 70 வருஷங்கள் போனாரு இல்லை இஸ்ரேஜங்கள் நீங்கள் அது சரியே கிடையாதா? என்ன அதுவும் என்ன கிடையாது அதுவும் ஆ அப்படின்னு என்ன இல்லை வேறு என்ன அதான் படிக்கும் ரெண்டு நாலா ஜம்மம் அது என்ன சரிங்களா? சரியே கிடையாது ஓகேவா? அப்படின்னா என்ன 70 வருஷங்கள் என்ன படிக்கும் பைபிள் என்ன சொல்றது பண்ணலாம் ரெண்டு நாலா ஜம்மம் 36வது வசனம் சாரி அதிகாரம் 36வது அதிகாரத்தில் 36th chapter 11th verse படிக்கும் எரியமையா அந்த காலத்துல யாரும் இருப்போம் தீர்க்கதரிசியா இருந்தாங்க அந்த காலத்துல ராஜா யாரா ஜெரிகியா ராஜா ஓகேவா? இப்போ இந்த டைம்ல தான் என்னவா அந்த 3 இயர்ஸ் முற்றுகையா போட்டார் கரெக்டா? இந்த முற்றுகையா போட்டதுக்கு அப்புறமா இஸ்ரேல கம்ப்ளீட்டா என்ன பண்றாரு சிறைய கூப்பிடுறோம் யாரோ நெபுசர் ராஜா. அப்போ இஸ்ரேல யாரோ இல்ல அப்போ என்ன ஆச்சு சரிங்களா? அப்போ 70 இயர்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கவுண்ட் டவுன் எதுக்கு கவுண்ட் டவுன் பைபிள் என்ன சொல்றது பிடிக்கும் அதுல 20th verse, 21st verse படிக்கும் 19th படிக்கும் இதுதான் லாஸ்ட் பீப்புள் லாஸ்ட் சர்வைவர்ஸ் இன் ஜெருசலேம் இதெல்லாம் எங்கே கொண்டு போறாரா பேபிலோனுக்கு கொண்டு போறாரு நெக்ஸ்ட் என்னவா கண்டிப்பா இப்படி எரேமியா மூலமாக சொன்ன ஒரு ப்ராசஸ் என்ன ஆச்சு ஃபுல்ஃபில் ஆச்சு என்னப்பா அது ப்ராசஸ் கண்டிப்பாக பார்த்தீங்களா? தேசம் வந்துட்டு ரம்யமாக என்ன பண்ணாங்க ஓய்வா எடுத்தாங்க அப்படின்னா இங்கே 70 வருஷங்கள் என்ன ஃபுல் பிரச்சனை இருக்கு என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்களா? எப்போ சட்டம் பண்ணுறீங்களா ஜெடிக்கா ராஜா எப்போ அவருக்கு ஏன்னா கேப்டிவிட்டிக்கே கூப்பிட்டு பண்ணாரோ நெபுசர் ராஜா அந்த டைம்லேயே 70 இயர்ஸ் டிசலரேஷன் ஆஃப் த லேண்ட் இல்லைங்களா அந்த இஸ்ரேல் பூமி வந்து ஒய்வெடுவது இல்லைங்களா அந்த டெசலேஷன் இல்லைங்களா இந்த டைம் பண்ணிட்டு 70 இயர்ஸ் அது கேப்டிவிட்டி
கிடையாது. ஓகேவா, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு. அது இல்லைங்களா, இது என்ன, இதோ டெசலேஷன் ஆஃப் த லேண்ட் இல்லைங்களா. அந்த லேண்டுக்கு என்ன பண்ண தேவனும் 70 வர்ணங்கள் ஒழிச்சு கொடுத்தாரா, எதுக்காக ஒழிச்சு கொடுத்தாரு நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் இல்லை ஓகேவா, இது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 70 டெசலேஷன் ஆஃப் த லேண்ட். இது எங்கே எங்க ஆயிடுச்சு நான் பார்க்கும்போதோ, அந்த சைரஸ் கிங் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் இயர் கிங் ஆஃப் சைரஸ் அவர் வந்து என்ன சொல்லுவார். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணி 22 வரும். முதலாவது வருஷத்திலே தேவன் என்ன பண்றாரு, கோரேஸ்க்கு எழுப்புறாரு. நீங்க அப்ப கோரேஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, அந்த டிக்ளரேஷன் கொடுப்பாரு. இஸ்ரேலிங்களா அவர் என்ன பண்ணலாம், அவருடைய ஊருக்கு போயிட்டு தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணலாம், அவர் திரும்பி கட்டலாம். இந்த டைம் பண்ணிட்டு இஸ்ரேல் பார்க்கும் போதோ, எவ்வளவு நேரம் பார்க்கும் போதோ, 536 BC இல்லைங்களா, 536 BC அந்த கூரேஸ் ராஜா இந்த கட்டளை கொடுப்பாரு. அந்த கொடுத்த உடனே இஸ்ரேலர்கள் போயிட்டு ஆலயத்தை என்ன பண்றாரு, அந்த கட்டுறாரு. அதனால அந்த கால்குலேஷன் கரெக்டாக கேட்டா, இயேசு கிறிஸ்துவோட முதலாவது வருகை வரைக்கும் நமக்கு எவ்வளவு வரும், 4128 கரெக்டாக வரும் சரிங்களா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த 4128 6000 மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும் எப்படின்னா, இது வந்து 7000 கேப் சரிங்களா. ஓகேங்களா. சரி, இது இப்போ என்ன பார்த்தோம், ஏசு கிறிஸ்து முதலாவது வருகை, அங்கே வருது எவ்வளோ, 4001 ஓகேவா. ஏசு கிறிஸ்து ரெண்டாவது வரைக்கும் வருது எவ்வளோ டைம், எப்படின்னா 6000 − 4000 1872. இப்போ ஏசு கிறிஸ்து ரெண்டாவது வரைக்கும் எப்போ தான் வரணும், அப்போ எப்போ வந்தாரா, ஏசு கிறிஸ்து பர்த்டேக்கு 1872 இது பிரகடனம் பார்த்தா எப்போ தான் வந்தோம், ஏசு கிறிஸ்து 72 வரணும். ஆனால் ஏசு கிறிஸ்து எப்போ வந்தார், ஆறாம் அவள் 2 எங்கே இருந்தாரா, ஈடன் டோட்டல் இருந்தார், எங்கே இருக்கு பைபிள்ல எங்க இருக்கும் இருக்குதா, பாவம் இல்லாத இது கரெக்ட் சொல்றோம், எங்க இருக்கும் பைபிள்ல, அங்க இல்ல சொல்லுமா, கேங்கட் பண்ணிட்டு சொல்லுங்க வேணுமேனா. முதலாவது பையன் எப்ப பிறந்தாரு, ஆபேல் எப்ப பிறந்தாரு, காயின் எப்ப பிறந்தாரு, பைபிள் தான் இல்லையா, செத்து எப்ப பிறந்தாரு கொடுத்துருக்காங்க, 130 அப்புறமா கொடுத்துருக்காரு. இப்போ எங்க எப்படி கல்யாணம் பண்ணிருக்கோம், யோசனை பண்ணுங்க எப்படி இருக்கலாம், ஆ 2 கரெக்ட் தான், அது எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கோம், அது ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா, சுட்டு என்ன சொல்றதுங்களா, தேவனாட்டி ஆறாம் எப்ப சுஷ்டி பண்ணாருன்னா, 6வது நாளில் கடைசியில் என்ன பண்ணாரோ சுஷ்டி பண்ணார். அப்படின்னா மோஸ்ட்லி ஆதாம் 6வது நாள்ல கொஞ்சம் வருஷங்கள் எங்க இருக்கணும், ஈடே தோட்டத்தில் இருக்கணும் இல்லைங்களா. அதனால 7வது நாள் என்ன பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆகல, 7வது நாள் எப்போதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஆதாம் எப்போதோ பவர் தங்கிறாரோ அப்போதான் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு ரீசன், ஒரு ரீசனபிள் கன்க்ளூஷன் ஓகேவா. சரி, இது நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க, 2 கரெக்டா, ஏன் 5 இருக்கலாமே, ஏன் 1 தான் இருக்கலாமே, எப்படி கரெக்டா 2 சொல்றீங்க, எப்படி சொல்றீங்களா, நம்மள மைண்ட் எப்படி இருக்குங்களா, நம்மட மைண்ட் எப்படி இருக்கா, இப்ப நமக்கு 1872
அந்த ஆக்சுவல் டேட் என்னதான் வருதோ 1874 தான். நாங்க என்ன பண்றோம் சரிங்களா, மைனஸ் பண்ணிட்டு 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் என்ன தோட்டத்துல ஆதாம் என்ன பண்ணுறான், இஸ்ரேலுக்கு உபாகமம் 24:5 ஒரு வருஷம் இல்லைங்களா, எந்த ஓனர் கொடுப்பாரு இந்த காலத்துல? தேவன் என்ன சொல்றீங்க, இஸ்ரேல் ஆர்மியில யார் வயலே செய்யறாரோ அவருக்கு என்ன சேலரி கொடுத்துட்டு ஒரு வருஷம் என்ன பண்ணுங்க லீவ் கொடுக்கும் தேவன் சொல்லிட்டாரு. இப்படி இருக்கும் போதும் நீங்க யோசனை பண்ணுங்க, தேவன் ஆதாம் அப்புறமா அவளுக்கு புதுசா கல்யாணம் பண்ணிருக்காரு, அப்போ கண்டிப்பா ஒரு வருஷம் அவருக்கு தேவன் லீவ் கொடுத்துக்க மாட்டாரா? அப்படின்னா ஒரு வருஷம் கண்டிப்பா நமக்கு என்ன ஆச்சு கட்டுச்சு, இந்த 2 இயர்ஸ்ல 1 இயர் என்ன ஆச்சு நம்ம கிளியராக கட்டுச்சு. இன்னும் 1 இயர் இருக்கோம் இல்லைங்களா, தனியாக இருந்திருப்பார் சரிங்களா, கரெக்டா சொல்லிக்கோ படிக்கோ. தனியாக இருக்கும் போது ஒரு வருஷம் என்ன பண்ணாரா, என்ன சார் என்ன பண்ணார் சார், ஏன் பேர் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் வேணுமா? இப்ப குழந்தை பேர் வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் இருக்கும் குழந்தை? அதான் பாயிண்ட் இல்லைங்களா, அப்படி சொல்லிட்டு ஆதாம் என்ன செஞ்சார் பார்க்கலாம். ஜெனிசிஸ் 2nd chapter ஆதிகம் 2nd அதிகாரத்தில் 18th verse பாத்தீங்களா, ஆதாம் எல்லா மிருகங்களுக்கு என்ன பண்ணிருக்கா இப்போ பேர் வச்சிருக்கா, எப்படி பேர் வச்சா ஆதாமா சும்மா அப்படியே வச்சுட்டானா? லயனோ டைகரோ ஜிராஃபே எலிஃபென்ட்டு ஸ்டடி பண்ணியிருப்பான், அதனால தேவன் என்ன சொல்றது அங்கே அங்கேயே குடிச்சிருக்கா அப்படிங்க திரும்ப பிடிங்க சார். பிடிங்க அவன் இடத்துல கொண்டு வந்தான் என்ன மீனிங்கோ, அவர் முன்னாடி என்ன பண்ணிருப்பாரோ கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு என்ன தெரியுங்களா, ஆதாம் அவருடைய பிஹேவியர் எல்லாம் ஸ்டடி பண்ண பாரு என்ன பண்ணிருப்பா தேவனா ஏதோ ஒரு ஏற்பாடோ செஞ்சிருக்காரு. ஒரு 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 வருஷத்துல எல்லா மிருகத்தின் பிஹேவியர் என்ன பண்ணிருப்பாரோ ஆதாமா ஸ்டடி பண்ணிருப்பாரு. ஏன் ஒரு வருஷம் டைம் கொடுத்தா சரிங்களா, ஒரு வருஷம் சொல்லும் போது ஒரு சைக்கிள் இல்லைங்களா, ஒரு வருஷத்துல 12 மந்த்ஸ் இருக்கும், 12 மந்த்ஸ்ல எல்லா கம்ப்ளீட் சைக்கிள் என்ன ஆயிடும் வந்துடும், எல்லா சீசன்ஸ் வந்துடும், எல்லா ஒரு டைம் பீரியடும், எல்லா மைக்ரேஷன் பேர்ட்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துடும் இல்லைங்களா. அந்த ஒரு வருஷம் டைம் பார்க்கும் இல்லைங்களா, ஒரு வருஷம் டைம்ல கம்ப்ளீட்டா எல்லாருடைய அனிமல்ஸுடைய பிஹேவியர் ஸ்டடி பண்ணிட்டு ஆதாம் பண்ணியிருப்பாரோ பேர்களை வச்சிருப்பார், ஜிராஃபை சும்மா வச்சிருப்பார், அது இவ்வளவு ஏன்னா
கத்தி இவ்வளவு இருக்கிட்டேன் அந்த ஒரு இதை நான் யோசனை பண்ணி கரெக்டாக எலிஃபெண்ட்டுக்கு எலிஃபெண்ட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா. இன்னைக்கு கூட ஸ்கூல்ல படிக்கும் போதும் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க இல்லைங்களா. சயின்டிஃபிக் நேம் இருக்கும் ஒரு ஒரு மிருகங்களுக்கே ஒரு ஒரு பிராணிகளுக்கே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன இருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும். மனிதனுக்கே மனிதன் கூப்பிடாது ஆனால் சயின்டிஃபிக் நேம் என்ன தெரியுங்களா மனிதனுக்கே ஹோமோசேபியன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் சொல்றோம். ஹியூமன் பீயிங்ஸ் அது நார்மல் பேரு. சயின்டிபிக் நேம் என்ன தெரியுங்களா ஹோமோசெபியன்ஸ். இப்படி ஒரு ஒரு மிருகத்துக்கு என்ன இருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் ஒரு ஒரு என்ன ஒரு ஃப்ரூட்ஸ்க்கு இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஃப்ரூட்ஸ்க்கும் சயின்டிஃபிக் நேம் இருக்கும். இந்த சயின்டிஃபிக் நேமுக்கு என்ன சொல்ல தெரியுங்களா அதுக்கு ஒரு கேரக்டர் என்ன தெரியுங்களா பைநாமல் கிளேச்சர் சொல்றாரு. பைநாமல் கிளேச்சர்னா ரெண்டு ஒரு பார்ட்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு பார்ட்ஸ் சேர்ந்து தான் குற்ற ஒரு பேர் என்ன தெரியுங்களா பைநாமல் கிளேச்சர் ஹோமோ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா ஹோமோ செபியன்சினிட்டி இல்லைங்களா. இப்போ நம்ம மாங்கா கரெக்டா மாங்காய் சாப்பிட்றோம் இல்லைங்களா. மாங்காய்க்கு என்ன பேர் சயின்டிஃபிக் நேம் சரிங்களா மேக்னிஃபரா இண்டிகா. மார்க்கெட்டில் மேக்னிஃபரா இண்டிகான்னு போகிற போர்டு போட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டா இதே நம்ம டாடா இண்டிகா மாதிரி இருக்காங்க இல்லைங்களா. அதுதான் சயின்டிஃபிக் நேமு பார்த்தீங்களா. அதனால நீங்கள் பெங்களூருக்கு வந்தால் இல்லை நான் ஊட்டிக்கு பொட்டானிக்கல் கார்டன் போனால் அந்த ஒரு செடி இருக்க போகிறோம் அது இதுமாரி போட்டிருப்போம் சயின்டிஃபிக் நேம். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்கும் சரிங்களா. அது சயின்டிஃபிக் நேம் போட்டு அதுக்கு எவ்வளோ வயசு ரேட்டு போட்டிருக்காரு பார்த்தீங்களா. இது வந்து சயின்ஸில் இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒரு நாலேஜ். ஆனால் ஆதாமிக்கு தேவர் சிஸ்டம் பண்ணும் போது அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு அந்த நாலேஜ் அப்போவே கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு வருஷம் வந்து ஆதாம் என்ன பண்ணியிருப்பார் கம்ப்ளீட்டாக எல்லா புகழுக்கு பேரும் கொடுத்துருக்காரு. இப்போ பேர் எல்லாம் கொடுக்கும் போதும் என்ன ஆச்சு இப்போ கண்டினியூ பண்ணுங்க நெக்ஸ்ட். ஏற்ற துணை இன்னும் காணவில்லை அப்படின்னு என்ன இப்போதான் அவருக்கு என்ன ஆச்சுப்போ எல்லாரும் ஜோடி ஜோடி இருக்கிற நாங்கள் மட்டும் எப்படி இருக்கேன் தனியா இருக்கட்டு அப்போ என்ன இருக்கும் இருக்க தனியே தேவன் சும்மா இது எதுக்காக இப்படி பண்ணலாம் இல்லைங்களா. அதான் தெரியாதுண்டா நாங்கள் எவ்வளோ நல்லா இருந்திருப்போம் இன்னைக்கு இல்லைங்களா. பரவாயில்ல அந்த ஃபீலிங் எப்போ வந்துச்சோ தேவன் என்ன பண்ணுவோம் அப்போ அந்த டைம்ல தான் என்ன பண்ணுறாங்க ஒரு ஏற்ற துணையை கொடுக்கும் போது கரெக்டாக கல்யாணம் செய்து வச்சார் சரிங்களா. அப்போ தேவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கண்டிப்பாக என்ன பண்ணிருப்பார் அதான் இங்கே கொடுத்துட்டு போற அதனால பரவாயில்ல டூ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் நமக்கு கிளியரா பைபிள்ல ப்ரூஃப் இருக்கும் இல்லைங்களா. என்ன பாருங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் தான் இது என்ன சரிங்களா ஒரு கிளீனாக ரிஃபைன் பண்ண மாதிரி அச்சே இவ்வளோதான் சரிங்களா. சரி இதுக்கு நீங்கள் கிளியர் ஆயிடுச்சு அதனால இந்த ஒரு டெக்னாலஜியில் 1874 நமக்கு என்ன ஆகிடும் கிளியர் ஆகிய கிளியராக ப்ரூஃப் ஆகிடும் இல்லைங்களா. சரி இப்போ இந்த ரத்தம் செகண்ட் வாலியில் ஏன் இப்போ இதெல்லாம் எழுதலை இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக செகண்ட் வாலியில் இப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணல கொடுக்கல ஏன் கொடுக்கல ஆ அவர் தான் யஜமானன் ஆயிடுச்சு. யஜமானன் என்ன பண்ணாரோ ரெண்டாம் வரைக்கும் வரும் போதோ எந்த ஆள் அங்கே அப்படி செய்கிறாரோ கம்ப்ளீட் அத்தாரிட்டி என்ன பண்ணிட்டாரோ கூட்டிட்டார். ஆனால் ஏன் பிரதர் ரசல் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லல ஏன் சொல்ல சரிங்களா. பிரதர் ரசல் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு ஆல்ரெடி அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாரோ டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாரோ அதனால எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எழுது தேவையில்லையா எனக்கு என்ன பண்ண சரிங்களா அந்த காலத்தில் எழுதலை. அது மட்டுமே இல்லை பிரதர் ரசல் எது உண்மையாக என்ன பண்ணிக்கா நமக்கு கிளியர் காமிச்சிருக்காரு இந்த காலத்துல இவ்வளவுதான் உரையாடிட்டு அவர் என்ன பண்ணல எதிர்பார்த்ததே கிடையாது நீங்க. அதனால அவர் அந்த ஒரு அந்த காலத்துல இருக்கிற ஒரு நாலேஜோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கோ அதுல என்ன பண்ணிட்டாரோ எடுத்துட்டாரோ இல்லைங்களா. ஆனா இன்றைக்கு என்ன இருக்கு சரிங்களா சாட்டம் வந்து ரொம்ப மோசமான லெவலுக்கு போயிருக்கிறோம் இல்லைங்களா. ஆசாரத்தின் குடத்துல பார்க்கும்போதும் பரிசுத்தமான தலையிருக்கோம் இல்லைங்களா. அது உள்ளே போனால் மகாபரிசுத்தமான ஸ்தலம் இருக்கும். பரிசுத்தமான ஸ்தலத்தில் வெளிச்சமே இல்லை இருக்கிறது ஒரே ஒரு வெளிச்சம் தான் எது சொல்லுங்கள் குத்து வெளிச்சம்னா வெளிச்சம் சுற்றுலும் என்ன இருக்கும் ஆ எந்த மாதிரி செவர் இருக்கும் வால் செவர் கரெக்டா ஆ எந்த மாதிரி செவர் இருக்கும் இதெல்லாம் வால் கேம் இருக்கிறேன் சுவர் ஆ அதுதான் பாருங்க சுவர் ஆ சுற்று சுற்றுலோ அது ரொம்ப மோசமான வார்த்தை உடுதுல என்ன ஓகே சுற்றுல என்ன இருக்கும் ஆ ஒரு வால் இருக்கும் ஓகேவா. பிரதர் அந்த பிரதர் பார்த்து சிரிக்கிறார் என்ன பண்ணுறது ஓகே. சுற்றுல என்ன இருக்கும் கோல்டன் வால்ஸ் இருக்கும் ஓகேவா. கோல்டன் வால்ஸ் நடுவே ஒரு குத்து விளக்கு குத்து விளக்கு வச்சு எப்படி இருக்கும் இல்லைங்களா. அந்த பிரைட்னஸ் எப்படி இருக்கும் ஆ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இல்லைங்களா. அந்த பிரைட்னஸ்ஸை வேறு ஆனால் அந்த பரிசுத்தமான சுழத்தை விட்டு வெளியிலே வந்தால் அந்த என்ன கோட்டுக்கு என்ன சொல்கிறதா
பிரகாசத்துக்குள்ளே வந்தா என்ன இருக்கும்? சூரியன் வெளிச்சம் இல்லைங்களா? அந்த வெளிச்சமுக்கு உள்ளே இருக்கிற வெளிச்சமுக்கும் என்ன இருக்கும்? நிறைய வெளிச்சம் இருக்கும். வெளியிலே ரொம்ப பிரைட்டா இருக்கும் சூரியன் வெளிச்சம் இல்லைங்களா? ரொம்ப ஒயிட் ஆகிருக்கும். ஆனா உள்ளே போனா அந்த வெளிச்சம் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா ரொம்ப கிராண்டா இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். உள்ளதுல இன்னைக்கு இருக்கிற கிணக்கள் எப்படி இருக்கும்? நாம இருக்கிற பைபிள் இருக்கிற கிணக்கும் ரொம்ப பிரைட்டா இருக்கும் இல்லைங்களா? இன்டர்நெட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண என்னென்ன கொடுப்பாரோ என்னென்னா கொடுப்பாரு இல்லைங்களா? ரொம்ப என்ன இருக்கும் பாக்குறதுக்கு, இவனப்பா இவ்வளவுதான் இருக்கதாயிட்டே நமக்கு தோணும் இல்லைங்களா? ஆனா பைபிள் வந்தா பைபிள் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுதான் உலகத்தில் இருக்கிற ஒரு ஜனத்துக்கும் பைபிள் இருக்கிற ஜனத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லைங்களா? சாத்தான் என்ன பண்றான்? ஏமாத்துக்காக என்ன பண்றான்? இவ்வளவு உலகத்துல விட்டுடுறான் இல்லைங்களா? அதனால இந்த குரோனாஜிலே நமக்கு என்ன வரும்? டிஃபரன்ஸ் கிடையாது சரிங்களா? இதுவும் 1874 முதலாவது ப்ரூஃப். ரெண்டாவது வந்துட்டு ஜூபிலி. ஜூபிலி பத்தி எங்களுக்கு பட்டிருக்கீங்களா? ஜூபிலி இஸ்ரேல் என்ன பண்ணுறோம்? கானான் தேசத்துக்கு போறதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவோம்? ஜூபிலியை செலக்ட் பண்ணும், சாரி செலிப்ரேட் பண்ணும் இல்லைங்களா? எவ்ரி 50 இயர்ஸ் ஷுட் பி இயர் ஜூபிலியை சொல்லிட்டாரு இல்லைங்களா? ஸோ இஸ்ரேலர்கள் எவ்வளவு ஜூபிலி தான் செலிப்ரேட் பண்ணாரு? 19. இந்த கிளாஸ் ஆகுது கிளாஸ் ஆகுது இல்லைங்களா? அடுத்ததான் இந்தியா கம்ப்ளீட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இஸ்ரேலர்கள் எவ்வளவு ஜூபிலி தான் செலிப்ரேட் பண்ணா? 19 ஜூபிலிஸ் தான் செலிப்ரேட் பண்ணணும். தேவன் என்ன சொல்லிட்டாரு? ஆக்சுவலி எவ்வளவு செலிப்ரேட் பண்ணும்? 50 செலிப்ரேட் பண்ணணும் சொன்னாரா? டோட்டல் ஜூபிலிஸ் தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்தா எவ்வளவு ஜூபிலிஸ்? சரி, ஜூபிலி எதுக்காக கொடுத்தா சொல்லுங்க? ஜூபிலி அந்த வருஷத்துல என்ன பண்ணக்கூடாது? அந்த 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 வருஷத்துல என்ன பண்ணக்கூடாது? சரி, அப்புறமா வேலை என்ன? எங்க எங்க வேலை செய்யக்கூடாது? அப்படின்னா ஓய்வு எதுக்கு? நிலத்துக்கு தான் ஓய்வு இல்லைங்களா? அதான் நிலத்துக்கே கொடுத்துருவோம்னா ரெஸ்ட், ரெஸ்ட் வரும். அந்த ரெஸ்ட் கொடுத்தா அடுத்த வருடம் வேண்டிய நில வருடம் என்ன வரும்? என்ன வரும்? நல்ல ஃப்ரூட் கொடுக்கும் வேண்டிய தேவன் சொல்லிட்டா. அதனால ஒரு இயர் ரெஸ்ட் எதுக்குங்களா? அந்த நிலத்துக்கு தான் ரெஸ்ட். தேவன் இஸ்ரேலுக்கு காணாம தேசத்தை கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்க சரிங்களா? 70 ஜூபிலிஸ் என்ன பண்ணாரோ இஸ்ரேலுங்களுக்கு நேம்ச்சிட்டாரு. என்ன பட்டீங்க வருஷம் திரும்பி பிடிக்கும். 2:4 36:21 பிடிக்கும். நைன் ஃபிஃப்டி இயர்ஸ்
டெக்ஸ்டைல் இன்ஜினியர்ஸ். அப்படி அந்த இளைஞர்கள் செலிப்ரேட் பண்ண ஜூப்ளி எவ்வளோ 19 தான். ஓகேவா? தேவன் எவ்வளோ தான் சொன்னார் ஃபஸ்ட்டா 70 சொன்னார். இப்போ 70 இல்லை 19 மைனஸ் பண்ணுங்க எவ்வளோ மேலே முடிவு பெறும் போதே இதைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்று
பாத்தீங்களா எவ்வளவு வருடங்கள் 3.5 இயர்ஸ் இல்லைங்களா 3.5 இயர்ஸ் சொல்லும் போது இது ஆன்டி டெஸ்ட் பீரியட் பத்தி சொல்றோம் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா 3.5னா 1260 இயர்ஸ் இல்லைங்களா 1260 இயர்ஸ் பத்தி 539 ஸ்டார்ட் ஆகும் 1799 என்ன ஆகும் இல்லைங்களா 1799 என்ன ஆச்சு அந்த பேப்பர்ஸ் உடைய ஃபுல் பவர் என்ன ஆச்சு கம்ப்ளீட் ஆகி என்ன ஆச்சு எப்போ 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 அப்போ அந்த போம் அரேஞ்ச் பண்ணி ஜெயில ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேயே இறந்து போயிட்டாரோ போப்போ அப்போ இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாரி உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு போப்பு இருக்கிற ஒரு வல்லமையெல்லாம் ரொம்ப போயிடான்னு கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி போப்பு என்ன சொல்லிட்டு இருந்தாரோ இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன்ட்டு ஆனால் எப்போ இதை அரெஸ்ட் பண்ணி போயிட்டாரோ அந்த இஸ்ரேலுக்கு சாரி இது அந்த ஒரு ஜன்களுக்கு போப்பு இருக்கிற ஒரு வல்லமையெல்லாம் என்னச்சு எல்லாம் போயிருந்துச்சு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா எப்போ தான் இந்த மூமெண்ட் எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1798 அமெரிக்காலே பெரிய ரெவல்யூஷன் ஆயிடுச்சு அப்போ அமெரிக்காக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துச்சு 1798 இந்த ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட் இந்த ரெவல்யூஷன் எல்லாம் எங்கே ஸ்பெட் ஆச்சுன்னா ஃப்ரான்ஸு அப்புறம் ஃப்ரெஞ்சு இதில் ஃபுல் ஸ்பெட் ஆச்சு அந்த டைமில் நெப்போலியன் போனபார்ட் என்ன பண்ணாருன்னா இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி போப் விருந்து என்ன பண்ணாரா ரிவோல்ட் பண்ணிட்டு பேப்பல் சிட்டிஸ் அந்த பேப்பல் சிட்டிஸ்க்கெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் அப்போ போப் என்ன பண்ணிட்டார் சரிங்களா அந்த நெப்போலியன் போனபார்ட் விருது மகன் ரிவோல்ட் பண்ணி அவருக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணாரோ போனார் அந்த நெப்போலியன் போனபார்ட் என்ன பண்ணிட்டார்னா போப்பே உள்ள அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரா அந்த ரோட்ல இருக்கிற எல்லா ஒரு ஜனங்கள் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு கம்ப்ளீட் ஆகி அப்படியே ஒரு ஃபேஷன் பரேட் மாதிரி அப்படியே கூப்பிட்டு போயிட்டார் அப்புறம் இது அப்போ எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சிச்சு ஏன்னா போக்கு இருக்க வல்லமையில போயிருச்சு அதுதான் 1799 இதுக்கப்புறம் இன்னொரு டேட் கூட கொடுக்குறாரா 1290 1294 இல்லைங்களா 1294னா எங்க வரும் 539 புரியுங்க வந்துட்டு 11 அன்றாடபலி நீக்கப்பட்டு அப்புறமா பாடா இருக்க அறுவருக்கும் தாமிக்கப்பட்ட நாள் இல்லை இல்லைங்களா அன்றாடபலி நீக்கப்பட்ட என்ன மீனிங் அன்றாடபலி என்ன அன்றாடம் என்ன டெய்லி இல்லைங்களா அன்றாடபலின்னு என்ன டெய்லி சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா இஸ்ரேலர்களோ டெய்லி என்ன பண்ணிட்டு தேவனுக்கு சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறோம் அந்த சாக்ரிஃபைஸ்லாம் ஃபுல் ஸ்டாப் போட்டார் இவர் தான் கடைசி சாக்ரிஃபைஸ் இவரோட சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்கும்னா அன்றாட பலி போல இருக்கும் அதனாலே இது அன்றாட பலியனா இயேசு கிறிஸ்துடைய ரேண்டம் சாக்ரிஃபைஸ் அந்த பேப்பர் சிஸ்டம் பேப்பர்ஸி என்ன பண்ணாருன்னா அன்றாட பலியே எடுத்துட்டு இந்த ஸ்தானத்துக்கு பதிலாக என்ன வச்சுட்டாரா பாடா இருக்கோ அருவறுப்பை வச்சுட்டாரு அருவறுப்பு என்ன தேவனுக்கு எது பிடிக்கிறது இல்லையோ அந்த கரத்தை வந்து எடுத்து வச்சார் எப்படி தெரியுங்களா இப்போ பாருங்க நீங்கள் எல்லாம் நல்லா பிரியாணியே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க பஜாஜ் முடிச்சு கொடுத்தேன் ஓகே நல்ல பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க இங்கே வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தெரியும் என்ன சொல்ற கடாசம் பாத்திரம் பாத்திரம் வச்சு கொடுத்துட்டு என்னங்க சிஸ்டர் சாப்பிடுங்க சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கீங்கோ சரிங்களா அதுக்கப்புறமா இவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அறுவறுப்பா இருக்கும் அதான் வாந்தி பண்ணிடுறோம் இல்லைங்களா இப்படியே தேவனுடைய நீதி என்ன ஆச்சு இப்போ இயேசு கிறிஸ்து பலி கொடுத்துருந்தாலே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாயிச்சு இல்லைங்களா இதுக்கு மேலே எந்த ஒரு பலி கூட என்ன இல்லை தேவனுக்கு தேவையில்லை இந்த பலி யாராவது கொடுத்தா எக்ஸ்ட்ரா பலி கொடுத்தா எப்படி இருக்கும் தேவனுக்கு அதோ அதுதான் சொல்லிட்டு பாடா இருக்கிற அருவறுப்பு அருவறுப்புனா இந்த அருவறுப்பும் கரை சென்றிருந்தாலே தேவன் என்ன பண்ணிட்டா சரிங்களா பாடாருக்கு பண்ணிட்டாரன்னா டெசோலேட் பண்ணிட்டாரு தேவன் இவருடைய பார்வையில தூரம் என்ன பண்ணிட்டாரா எடுத்து போட்டார் யாருனா பேப்பர் சிஸ்டம் இல்லைங்களா இந்த டைம்ல இருந்து 539 AD அந்த எப்போ தான் அந்த கர்த்தர் வியாபோஜனம் சொல்றேன் இந்த இதில் பேப்டன் செய்யறது இல்லைங்களா கர்த்தர் வியாபோஜனம் எப்போ செய்யறாரா நாளுக்கு ஒரு வாட்டி இல்லைனாக்கா மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனாக்கா ஒரு டெய்லி நாலு வாட்டி செய்யறாரு என்ன பண்றாரு இல்லைங்களா கேட்டால் தான் சொல்கிறாரோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற பாவத்துக்கு ஏசு தான் இப்போ இறந்து போயிட்டாரோ இப்போ ஏசு நான் இன்னும் இன்னைக்கு பண்ண பாவத்துக்கு ஏசு திரும்பி சாகணுமே வரானா அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஏசு கிறிஸ்து நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ண மாதிரி என்ன பண்ணிட்டாரோ
அவருடைய ரெப்ரசென்ட் பண்ண ஒரு பாடி அதான் ரொட்டி இல்லைங்களா, ஏன்னா அப்பம் இல்லைங்களா. அந்த சப்ஸ்டியூட் பண்ணி ஏன் திரும்பி 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 சாப்பாடு என்ன பண்ணிட்டாரா பண்ணிட்டாரு. இது வந்து தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தா அருவறுப்பாக இருந்தது. அதனால தேவன் என்ன பண்ணுறாரு, பேப்பர்ஸினே கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த டைம்ல இந்த 1290 டேஸ் சொல்லும் போது 1290 இயர்ஸ் மில்லர் மூமெண்ட் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த டைமுக்கு வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் கடைசி டேட்ல ஏன்னா 1335 டேஸ் அதுதான் கரெக்டாக இங்கே விடும் 1874 இல்லைங்களா. 1335 நாள் வரைக்கும் காசு இருக்கிற மனிதன் பாக்கியவான் சொல்லிட்டாரு. ஏன் பாக்கியவானா, அந்த வருஷத்துல இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரையில வந்துட்டார் இல்லைங்களா. இது ஒரு ப்ரூஃப் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ப்ரூஃப் கூட இருக்கும் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரையில இல்லைங்களா. டேனியல் 8 சாப்டர் சரிங்களா, எப்படா படிச்சிருக்கீங்களா. டேனியல் 8 சாப்டர் வரைக்கும் தான் ஒரு தர்சனம் பத்தி படிச்சிருக்கீங்களா. டேனியல் 8 சாப்டர் வரைக்கும் ஒரு தர்சனம் டேனியல் என்ன பண்றாருனா ஒரு தர்சனத்தை பாக்குறாரு. தர்சனத்துல பார்க்கும்போது என்ன பாக்குறது படிங்க, தேர்ட் வர்ஸ் படிங்க. ரெண்டு கொம்புல இருக்குதா ரொம்ப ஹையா இருக்குதா அப்புறமா பாத்தீங்களா, அவ்வளவு பவர் இருந்தது அதுக்கு. எந்த மிருகமும் அது முன்னாடி நிக்கிறதுக்கு பவர் இல்லையா, அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்குதா அட்டுக்கடா. அப்புறமா பாத்தீங்களா, இதே பார்த்து இருக்கும் போது இந்த டைரக்ஷன்ல ஒரு வெள்ளாட்டுக்கடா வந்துதா. எவ்வளவு பாஸ்டா வந்ததுன்னா அந்த கார் வந்துட்டு நிலைக்கினாவும் இல்லையா, ஆ டச் ஆகும் இல்லையா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன ஆ வந்ததா. அப்புறமா பாத்தீங்களா, அந்த வெள்ளாட்டு கடை கண்ணுகள் நடுவே ஒரு விசேஷத்தை கொம்பு இருக்குதா இல்லைங்களா. ரெண்டு கண்ணு இருக்கா, ரெண்டு கம்பு நடுவே என்ன இருக்குதா, வெள்ளாட்டு கடை இருக்குதா இல்லைங்களா. டேனியல் 8 சாப்டர் 6 வர்ஸ் படிங்க. அப்படியே பாத்தீங்களா, வெள்ளாட்டு கடை என்ன பண்ணிச்சேன்னா ஆட்டு கடை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிச்சு டிஸ்ட்ராய் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் அப்புறமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் 8 வர்ஸ் பண்ணுங்க சார். எப்போ இந்த விளையாட்டு கடை கம்ப்ளீட் பவர் வந்துச்சோ சடனாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கண் நடுவே இருக்கிற கொம்பு என்ன ஆச்சு. நெக்ஸ்ட் இதுல ஒரு கம்பெனிக்கு 3 டைரக்ஷன்ல கம்ப்ளீட்டா க்ரோ ஆச்சா, சவுத்தோ ஈஸ்டோ சிங்காரமான தேசம். சிங்காரமான தேசம் சொல்லும் போது இஸ்ரேல், இஸ்ரேல் பக்கத்துல என்னாச்சு கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் அப்புறமா பாத்துக்கலாம், இந்த ஒரு சின்ன கொம்பு என்ன பண்ணிச்சேன்னா
வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கீழே தள்ளி என்ன பண்ணிட்டாரு? விட பண்ணி விடுத்தது. அப்புறம் பாத்தீங்களா, சேனியோடைய அதிபத்தி பரிந்தமா தன்னை உயர்த்தி பாத்தீங்களா, சேனியோடைய அதிபத்தி இருக்கீங்களா, அவருடைய பாத்தீங்களா, அவரு இடத்துல இருக்கிற அன்றாட பலிய நீக்கி அவரை பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டதோ. அப்புறமா பாத்தீங்களா, இந்த தரிசனம் எங்க ஒரு பேர் இருக்கும் கேட்டார். அப்ப என்ன சொல்ல வரும்? என்ன ராஜ்யங்கள் என்ன பண்ணா ரூல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு இல்லைங்களா? இது என்ன சொல்லிட்டு ஒரு கொம்பு எப்படி இருந்தா ரொம்ப ஹையா இருந்தோம் இல்லைங்களா, ரொம்ப ஹையா இருக்கிற கொம்பும் கடைசிலே ஒன்றாரு கொடுத்தாரு. அப்படின்னா ரெண்டு கொம்புன்னு சொல்லும் போதும் மீடியோ அப்புறமா பர்ஷியா, இந்த ரெண்டு எம்பையர்ல யார்தான் ரொம்ப பவர்ஃபுல்னா பர்ஷியன் தான் ரொம்ப பவர்ஃபுல். இவரு தான் கடைசியில வந்தார். முதல் யார் தான் இருந்தாரோ? முதலோ யாரும் இருந்தாரோ? மீடியன்ஸ் தான் இருந்தாரோ? மீடியன்ஸ் கூட யார் தான் செய்தாரோ? பர்ஷியன்ஸ் அப்புறமா செய்தாரோ? இவன் தான் ஒரு மிருகத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எந்த மிருகத்துக்குன்னா இல்லையா எந்த ஒரு பவர் ஐட்டம் சொல்லிட்டாரு. அப்படின்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மீடியோ பர்ஷியன் எம்பையர் இல்லைங்களா? பேபிலோன் எவ்வளோ பெரிய பேபிலோன், அந்த பேபிலோனுக்கே மீடியோ பர்ஷியன் முன்னாடி நிற்கிறதுக்கு என்ன ஆகல எந்த ஒரு சக்தி கூட இல்லை. அதனால பேபிலோனை பற்றி சப்ஜெக்ட் மோஸ்ட்லி கேட்டுருக்கேன் நினைக்கிறேன். பேபிலோனிய சிவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிவர் எவ்வளோ ஒரு திக்னஸ் இருக்கும், 100 feet இல்லைங்களா? பாருங்கள் இதோட கோடு இவ்வளோ சிவர் இருக்கும் இல்லைங்களா, எவ்வளோ ஃபீட் இருக்கும் திக்னஸ், இப்போ 2 feet இல்லைங்களா, 1 feet இல்லை 1.5 feet சரிங்களா? ஆனால் பேபிலோனிய கோட்டை இருக்கலாம், அந்த கோட்டையுடைய சிவர் எப்படி இருக்குதா 100 feet திக்னஸ், அந்த மாதிரி கோட்டை உடையது யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த மேலே இருக்கலாம், அந்த ஒரு சிவர் மேலே அந்த ஒரு எப்படி எவ்வளோ இருக்கோ அந்த பெருசாகி ரோடு 100 feet ரோடு மாதிரி இருக்குமா, அந்த ரத்தங்கள் இருக்கும் இல்லை, ரத்தங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குமா அந்த கோட்டை மேலே, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கோட்டை. ஆனால் அந்த கோட்டை கூட அந்த மேதோ பொறுத்த என்ன பண்ணல விடல, கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாரோ அந்த ஒரு சிங்கத்தை அந்த மிருகத்தை என்ன பண்ணிட்டாரோ கம்ப்ளீட்டாக, அந்த கரடி போல இருக்கிற மிருகம் வந்து என்ன பண்ணிச்சு கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு. தானியேல் 7வது அதிகாரம் வரும் இல்லைங்களா, அதை பற்றி தான் என்ன பண்ணுறேன் கிளியராக சொல்கிறார். ஏண்டா இதுதான் மேதோ பொறுத்த எம்பையர். இப்படியே இருக்கும் போதும் இந்த பக்கத்துல என்ன வந்துச்சியா வெளிநாட்டு கடை, கரெக்டா? இந்த ஆட்டுக்கடை இருக்கும் போது இந்த பக்கத்துல யாரும் வந்தாரா? வெளிநாட்டு கடை வந்தாரா இல்லைங்களா? வெளிநாட்டு கடை பாக்குறதுக்கு எப்படி இருந்ததா? எவ்வளவு பாஸ்டா வந்துச்சுன்னா அந்த கால் நெல்லுக்கு என்ன ஆகல டச் ஆகல இல்லைங்களா, கண்ணு இருக்குதா, கண்ணு நடுவே ஒரு விசேஷமான என்ன இருக்குதா ரொம்ப இருக்கும். இது என்ன கண்டிப்பாக 21வது வசனம் தானியேல் 8:21 பாத்தீங்களா, யார் வந்தா அவங்க வெள்ளாட்டு கடானா கிரேக்க ராஜ்யம். அப்புறமா அது முதலாவது ராஜா யாரு? கிரீக் ராஜ்யத்துக்கு முதலாவது ராஜா யாரு? அலெக்சாண்டர் கிரேட் இல்லைங்களா? அலெக்சாண்டர் கிரேட் எப்படி உலகத்தை கான்சர் பண்ணாருன்னா எவ்வளவு ஃபாஸ்டா கான்சர் பண்ணாரு நல்லா தெரியும். அதனால தானியேல் 7வது அதிகாரத்துல ஒரு சிறுத்தை கரெக்டா
சித்தை ஆ சித்தைக்கு கம்பேர் பண்ணுறாரு அதுக்கு எவ்வளோ இருந்தது சித்தை நான் சித்தை சித்தை ரொம்ப பாஸ்டர் அதுக்கு சித்தை கொடுத்தேன் சூப்பர் பாஸ்டர் அப்படி உலகத்தை என்ன பண்ணாரோ 23 இயர்ஸில் ஏஜ் ஆஃப் 23 நான் 23 காலேஜ் படிச்சுன்னு இவர் என்ன பண்ணிட்டாரா உலகத்தையே கான்கர் பண்ணிட்டாரு இல்லைங்களா அவ்வளோ பெரிய ஒரு ஃபாஸ்டாக என்ன பண்ணார் கான்கர் பண்ணார் ராஜா இவர் எப்படிப்பட்ட ராஜானா இவருக்கு என்ன சொல்லிட்டாரோ ரெண்டு கண்கள் நடுவே இருக்கிற விசேஷமான கொம்பு அதுதான் யாருன்னா முதலாவது ராஜான்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா கண்ணன் என்ன பயவில்லை ஞானம் இல்லைங்களா கொம்புன்னு சொல்லும் போதும் ராஜா இல்லைங்களா அலெக்சாண்டர் கிரேட்டுக்கு இந்த கொம்புக்கு கம்பேர் பண்ணுறாரு எது கம்பேர் பண்ணுறாருன்னா கண்கள் சொல்லும் போது ஞானம் இவர் எந்த மாதிரி ராஜானா இன்டெலிஜென்ட் ராஜா எப்படி இன்டெலிஜென்ஸ் எடுப்பாங்க இவருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஷேவில் பண்ணுறது இல்லை இப்போ ஆர்மியில் சேர்த்து மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரோ ஹைட்டு வெயிட்டோ இதெல்லாம் பார்க்குறாரு சரிங்களா அப்புறமா தாடி கிடையாது என்ன பண்ணுறது என்ன பண்ண கூடாதோ வெயிட் பண்ணோம் நீட்டாக ஷேவ் பண்ணோம் அப்போ முடி கிடையாது என்ன பண்ணோம் நீட்டாக ட்ரிம் பண்ணோம் நேரத்தில் கட் பண்ணோம் இதெல்லாம் யார்தான் கட் பண்ணுறா சரிங்களா இவர் தான் ஏனென்றா வீடியோ பொறுத்தால் இருக்கும் போதோ வீடியோ பொறுத்து யார் சரிங்களா இன்னைக்கு இருக்கிறார் நம்ம ஈரான் முஸ்லீம் ராஜாங்கள் இல்லைங்களா அவரெல்லாம் எப்படி வெட்டுறது தாடி ஒசமா பின் லேடன் மாதிரி சென்னை போனால் கத்தி கத்தி போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறது சரிங்களா ஒருத்தர் முடிகிடி பிடிச்சிட்டு தாடிகிடி பிடிச்சிட்டு சென்னை முடிஞ்சுட்டு போனான் அதனால இவனை நம்ம இவன் வந்து என்ன பண்ண தெரியுங்களா தாடிகிடியில பிடிச்சி சென்னை பண்ணா நல்லா இருப்பான் எவ்வளோ ரொம்ப டார்ச்சர் ஆகிடும் அதனால என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆர்மி வரும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் எல்லாம் நீட்டாக டிசிப்ளினாக வரணும் சேவ் கிவிங் எல்லாம் நீட்டாக பண்ணி ஷூவிங் எல்லாம் யாரும் போட்டார் ஃபர்ஸ்ட் சரிங்களா இவர் தான் எல்லாம் எல்லாம் இன்வைட் பண்ணார் அப்புறம் ஆர்மர் இதெல்லாம் போட்டு போட்டுருந்தாரு இல்லை இதெல்லாம் யாரும் தான் பண்ணிச்சாரன்னா அலெக்சாண்டர் கிரேட் இல்லைங்களா இவர் எல்லாம் உலகத்தையும் கான்சர் பண்ணிட்டாரா கடைசியில் எங்கே வந்தார் தெரியுங்களா இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா ஃபஸ்ட்டு யுத்தத்தில் ஆடும்போது இவர் தோத்துட்டே இருந்தார் ஏனென்றால் பார்க்கும்போது நம்மளோட ஜென்கள் யுத்தத்துக்கு போனால் எது மேல் வராரா அவர் தான் குதிரை மேல் வராரா ரைட் குதிரை கரெக்டா குதிரை மேல் வராரா இவர் நம்ம இந்தியன்ஸும் எது மேல் போகிறாரா சென்னைக்கு போகிறான் யானே போகிறோம் இவர் யானே பார்த்தா குதிரை எப்படி இருக்கும் சரிங்களா அது சவுண்டுக்கு என்ன ஆகிடும் பரவாயில்ல அந்த ஒரு வராரோ பரவாயில்ல அந்த அந்த ஆணையை வந்த தூரத்தில் வந்து நிற்கும் அந்த சவுண்டுக்கு இந்த குதிரைகளுக்கு என்ன ஆகிடும் பயமாயிடும் எல்லாம் குதிரைகளை ஓடு போடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அப்போது அலெக்சாண்டர் கிரேட்டோ இனிஷியல் ஸ்டேஜஸில் யுத்தத்தை எல்லாம் தோத்துட்டீங்களா அப்போ என்ன பண்ணுறீங்களா அவர் யோசனை பண்ணுறான் பரப்பா இப்போ நாங்கள் எல்லாம் ஷூ போடுறோம் குதிரை கூட என்ன பண்ணுறோம் குதிரைக்கு ஆ கரவாடா நாங்கள் எல்லாம் கரவாடு போடுறோம் குதிரைக்கு கூட என்ன இருக்கோம் ஆ அது கூட இருக்கும் பார்த்தீங்களா ஆனைக்கு என்ன இருக்கும் போய் பார்த்து வாங்க பண்ணுறாரு ஆனைக்கு போய் பார்த்தா ஆனைக்கு என்ன இருக்கும் ஷூ இல்லையே சார் என்ன சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுறோம் சரிங்களா யுத்தத்து பூமியில் ஒரு நாள் முன்னாடியே இவ்வளோ பெரிய ஐரன் ஸ்பைக் என்ன சொல்கிறோம் முள் கம்பி இரும்பு இரும்பு ஒரு முள்களும் போயிட்டு அந்த ஃபீல்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோ எல்லாம் ஊற்று என்ன என்ன சொல்கிறா ஆ பொறுத்து வச்சுட்டோங்கன்னு சொல்கிறார் அப்போ அடுத்த நாள் சொல்லிட்டு யுத்தத்துக்கு வரும் போதும் ஆனால் யானைகள் என்ன ஆகிடும் கூத்துட்டு அது எல்லாம் என்ன ஆயிடுச்சு யானைகளெல்லாம் ஏன்னா திரும்பி ஓடி போயிடுச்சு அதனால இந்த மாதிரி யுத்தத்தை என்ன பண்ணுறா அவர் ஜெயிட்டு அதனால ரொம்ப இன்டெலிஜென்ட் ராஜான் வேலை சொல்கிறா சரிங்களா 23 வயசுல யாருக்கு இந்த மாதிரி ஐடியா வரும் இல்லைங்களா நமக்கு என்ன ஐடியா வரும் பயங்கரம் மோசமான ஐடியா தான் வரணும் இல்லைங்களா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் ராஜா இருந்தா ஆ கிரீக் ராஜா அலெக்சாண்டர் கிரேட் இல்லைங்களா இவர் பற்றி தான் சொல்கிறாரு சரிங்களா இந்த ராஜா என்ன இந்த ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா மீடோ பிடிச்சதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாரோ டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு இந்த ராஜா வந்து எப்போ கம்ப்ளீட் பவர்ல இருந்தாரோ சடன்னாக இந்த கொம்பேனாச்சு பிரேக் ஆச்சுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு என்னன்னா இந்த அலெக்சாண்டர் கிரேட் எப்போ பீக்ல இருந்தாரோ 32 இயர்ஸ் ஏஜில் சடன்னாக என்னட்டாரோ ஒரு டெத்தில் இறந்து போயிட்டாரோ அந்த எதுக்காக டெத் வந்துச்சு அவருக்கே தெரியல அந்த கடைசியில் சாகும்போது சொன்னாரோ ஆ அவருக்கு கை ரெண்டு கை அந்த காஃபின்ல வெளியில் என்ன பண்ணிட்டாரான் அப்படியே அப்படியே விட்டுடுங்கோ எல்லாரும் பார்த்துக்கிட்டோம் நான் உலகத்துக்கே ராஜா உலகத்தையே ஆண்டுக்கொண்டா ஒரு ராஜா ஆனால் போகும்போது நான் என்ன எடுத்து போகிறேன் அதுதான் ஏசு கிறிஸ்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டார் இல்லைங்களா ஒரு மனிதன் உலகத்தையே கான்சர் பண்ணி தன் ஆத்தாவே என்ன யோசனை அப்போ ஏசு கிறிஸ்து அதான் வச்சு சொன்னோம் நம்பி அலெக்சாண்டர் கிரேட் பாருங்கப்பா என்ன பண்ணிட்டாரோ 23 33 டக்குன்னு ஃபினிஷ் பண்ணி போயிட்டாரோ என்ன யோசனை இல்லைங்களா அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போயிட்டாரோ கல்லறைக்கு இல்லைங்களா நானே இருந்துருக்குதா பாருங்க இவர் தான் முதலாவது ராஜா இப்படி இருக்கும் போதும் இந்த கொம்பு ஒரு ஸ்தானத்துல 4 கொம்பு வந்துச்சிங்களே இல்லைங்களா 4 கொம்பு எதுன்னு சொல்லும் போதும் அலெக்சாண்டர் கிரேட்ல இருக்கிற 4 ஜென்ரல்கள்
இல்லைங்களா நாலா அவர்தான் பழைய படை தலைவர்கள் இல்லைங்களா. இவர் என்ன பண்ணிட்டாருனா அலெக்சாண்டருடைய ஆர்மியில நாலு டிவிஷன்ஸ் மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு டிவிஷனா எப்படி ஆச்சுன்னா அதுதான் ரோமன் எம்பையர் ஆகி கம்ப்ளீட் ஆகிய கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிடுச்சு. இந்த கொம்பு தான் மூணு டைரக்ஷன்ல வளர்ச்சியா எப்படின்னா சவுத், ஈஸ்ட், அப்புறமா சிங்காரமான தேசம் சொல்லும் போது ஏசுக்கிறது பூலோகத்துல பொறுக்கும் போது இஸ்ரேல யார்தான் ஆண்டுக்கொண்டு இருந்தாரோ ரோமர் தான் பாத்தீங்கன்னா. அப்போ பழகம் ட்ரெடிஷன் இந்த ஹிஸ்டரி பழகம் எவ்வளவு கிளியர் விழிச்சு மீடோ பொரிச்சா கிரீஸ் நெக்ஸ்ட் ரோமர் கரெக்டா விழிச்சு அப்படி இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு டென்த் வர்ஸ் படிங்க. இப்போ டென்த் வர்ஸ் டேனியல் 8:10 இதுல ஒரு சின்னதான கொம்பு என்னாச்சு யாரு சின்னதான கொம்பு 23 படிங்க. நிறைவேறும் போது மூர்க்க முகமும் பேச்சுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எடுக்கிறாரா யாரு இந்த ராஜா இதுதான் போப் ராஜா இல்லைங்களா. போப் பாண்டவன் கூப்பிட்ற இல்லைங்களா. இவர் தான் என்ன பண்றாரு இந்த சின்ன கொம்பு கம்பார்ட்மெண்ட் பேசுறாரு. இவர் எந்த மாதிரி ராஜாவா திருப்பி பிடிங்க சார் திருப்பி பிடிங்க அப்படின்னு மூர்க்க முகமே என்ன ரொம்ப கடுமை இல்லைங்களா. எப்படி எல்லாம் டாக்டர் கொடுத்துருக்காரு பாருங்க எப்படி எல்லாம் டாக்டர் கொடுத்துட்டு என்ன பண்ற இல்லைங்களா. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு வெளியில காமிச்சிட்டு இதுதான் இருக்கோம் நீங்க தேவனுக்கு கீழ்படிதுனாக்கா தேவன் என்ன பண்றாரோ நீ போப்பு கீழ்படிதுனாக்கா தேவன் இப்படிதான் பண்றதுன்னு இவரு தான் டாக்டர் கொடுக்குற போயிட்டு ஆக்சுவலாக பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ராஜா. நெக்ஸ்ட் அப்புறமா சூதான பேச்சு என்ன கன்னிங் பாத்தீங்களா. எவ்வளவு பேசுறானா அப்பா ஜெங்கல் அந்த காலத்துல எவ்வளவு எல்லாம் ஃபால்ஸ் பிலீஃப் என்ன சொல்றாங்க மூட நம்பிக்கை கரெக்டா. மூட நம்பிக்கை ஜெங்கல் எப்படி இருந்தாருன்னா அந்த காலத்துல போப் இப்படி சொல்றாரு எனக்கு ரைட் ஹேண்ட்ல இவ்வளவு பிளெஸிங்ஸ் இருக்கோ லெப்ட் ஹேண்ட்ல இவ்வளவு கர்சஸ் இருக்கோ இப்படி சொன்னா நீங்க என்ன எப்படியே என்ன பண்ணிருக்கோம் இப்படியே நாசம் ஆயிட்டிருக்கோம்னு சொன்னா ஜெங்கல் எல்லாம் கம்ப்ளீட்டா யார் சொல்றாங்க சரிங்களா. போப்பு சென்றாய்க்கிறோம் அந்த காலத்துல பார்பேரியன்ஸ் அப்படின்னு பார்பேரியன்ஸ் தான் யாருன்னா இவர் செண்டை வரும் போது எப்படி வரா தெரியுங்களா கையில என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்துரு இல்லைங்களா கடுப்பாரே சொல்றாரு கண்ணாலி தலைவர் ஒரே அடி அவர் கேர் பண்ண மாட்டான். அதனால இவருக்கு இவர் பார்த்த உடனே ரோமன்ஸ் என்ன ரோமன்ஸ் வந்துருக்கேன் ரொம்ப பயமாயிடும். அந்த டைம்ல ராஜா எல்லாம் விட்ரா பண்ணிடுறாரு இவர் நான் ஃபேஸ் பண்றதுக்கு காவலுன்னு ராஜ்யத்தை கம்ப்ளீட்டாக போப்புக்கு கொடுத்துடுறாரு. யாரோ ஜஸ்ட் இன்னும் ஒருத்தர் ராஜா இல்லா கம்ப்ளீட் பவரும் போப் கொடுத்துறாரு. அப்ப போப் என்ன பண்றா தெரியுங்களா பாக்குறா இந்த பார்பரியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல் பிலீஃப் அப்படின்னு என்ன தெரியுங்களா மூட நம்பிக்கை ஜனங்கள் சரிங்களா. இப்படி ஆயிடுறோம் இப்படி சொன்னா தேவனுடைய பேச்சுல எந்த வார்த்தை சொன்னா கூட என்ன பண்றாங்க கேட்டுட்டு அதனால தேவனுடைய நாமத்துல இந்த ஜனங்கள் எல்லாம் வணங்க வச்சுட்டாரு. இது பார்த்துட்டு ராஜா என்னாச்சு தெரியுங்களா என்னப்பா போப்புக்கு இவ்வளவு பவர் இருக்குதா நம்மளுடைய ஆர்மிக்கு என்ன இல்லையே இவ்வளவு பவர் இல்லையே கம்ப்ளீட் பவர் அத்தாரிட்டி யாரும் கொடுத்துட்டு தெரியுங்களா அந்த ராஜா போ பாண்டவனுக்கு என்ன பண்ணிட்டாரோ கொடுத்துட்டு அப்போதான் என்ன ஆயிட்டா தெரியுங்களா எல்லாருடைய மேலே யார் தான் போப்போம் அவர் தான் பப்பா ஆகிட்டு அவருக்கு பேர் போறோம் சரி பேர் என்ன பண்ணார் அவருக்கு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் அப்புறமா பாத்தீங்களா சுய பலத்தினால் அல்லே இவர் எல்லாம் பவர் பண்ணார் எதுக்காக வந்தார் சரிங்களா இயேசு கிறிஸ்துடைய நாமம் இல்லைங்களா பிகாஸ் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைனாக்கா இவருக்கு எந்த வேல்யூ கிடையாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றேன் இப்படி அப்படி எல்லாம் போய் சொல்றதுனாலே இவர் என்ன பண்ணிட்டாரோ அந்த ஒரு வல்லமைனாலே வந்தாரு தவிர இவருக்கு ஒரு எந்த ஒரு கெப்பாசிட்டி கூட இல்லை. அப்புறமா நெக்ஸ்ட்
பாத்தீங்களா, பரிசுத்தமான ஜனங்களை என்ன பண்ணார், அழிப்பான். அதுதான் இங்கே கொடுத்துருக்கா தெரியுங்களா, டென்த் ஒர்க் பண்ணிங்க சார், நீங்க என்ன கொடுத்துருக்காரு என்ன பைபிள் எந்த நட்சத்திரத்துக்கு பேசுறாரோ, லிட்டரலாக இருக்கிற நட்சத்திரம் இல்லைங்களா, பிப்ளிக்கல் ஸ்டார் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இருக்காரோ, ஃபிலிம் ஸ்டார் இருக்காரோ, இப்படி பிப்ளிக்கல் ஸ்டார்ஸ் இருக்காரோ, அந்த காலத்தில் இருக்கிற ஸ்டார் யார் சரிங்களா, அப்போஸ்தலர்களோ, தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்தா வரும் பக்தர்கள் இல்லைங்களா, இவருக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாரோ, எல்லாம் ஒரு இன்சைடரோ டார்ச்சர் எல்லாம் கொடுத்து பர்சிக்யூஷன் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டாக கீழே தள்ளிட்டாரோ, நான் மரணத்துல கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாரோ, லைஃப்ல என்ன பண்ணிட்டாரு, அப்போ சபை என்னாச்சு சத்தியத்துல நிக்க முடியல, அப்போதான் நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு பிறகு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுச்சு அப்படியே அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிற விருதுமாக எடுப்பாங்க, யாரப்பா இது அதிபதிகளே அதிபதியா இருக்கிறோம், யார் படிக்கும் 11th வர்ஸ் படிங்க சார், அதிபதிகளுக்கு அதிபதி யார், அதிபதி கையில என்ன இருந்ததா அன்றாட பலி இருந்ததா இல்லைங்களா, இவரு என்ன பண்ணிட்டா போக்குவரத்து அன்றாட பலி என்ன பண்ணிட்டாரு கையில எடுத்து என்ன பண்ணாரா, அவருடைய பரிசுத்தானத்தை தள்ளுண்டார் இல்லைங்களா, அதனால இந்த ஒரு ராஜா யாரு, பிரின்ஸ் ஆஃப் பிரின்ஸ் யாரு, ஜீசஸ் கிரைஸ்ட், இவர் கைண்டா என்ன இருந்தா அன்றாட பலி, அப்படியா இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற ரேன்சம் சாக்ரிஃபைஸ் உடைய வேல்யூ போப் என்ன பண்ணிட்டார் கம்ப்ளீட்டாக யாரெல்லாம் எடுத்து போட்டாலும் எப்படி தெரியுங்களா, இது பதிலாக அந்த மாஸ்க் கண்டக்ட் பண்றதுனால என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து இருக்கிற உண்மையான பலிக்கு இருக்கிற வேல்யூ என்ன பண்ணிட்டாரா கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டார் சரிங்களா, எடுத்து போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார் சார், திரும்பி பிடிக்கிறார் கடைசியில் இருக்கிறீங்களா, த பிளேஸ் ஆஃப் இஸ் சாங்சுரி வாஸ் கேன்சல் அந்த கடைசியிலே 11th வருஷத்துல கடைசியில் இருக்கிறீங்களா, அவர் பரிசுத்தா இயேசு கிறிஸ்துட பரிசுத்தான் ஏதோ நான் போவாம பண்ணி ரெட்டியும் சாம்பலையும்
சரி அது கூட பாக்கலாம் ஓகே விடுறோம் சரி ஓகே டைம் ஆச்சு இப்போ சாப்பிட்டு டைம் ஆச்சு என்ன
இந்த 480 இயர்ஸ் இந்த 480 இயர்ஸ் இருக்குங்களா எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நெகிமியா கலந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு கட்டளை கொடுப்பாங்க என்ன கட்டளை தெரியுங்களா டேனியல் 9 சாப்டர் படிக்கும் 25 படிக்கும் சீக்கிரம் படிக்கும்
எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஆனா இயேசு கிறிஸ்து மசியா மாதிரி எப்பதான் வந்தார் தெரியுங்களா, 30 வருஷம் அப்புறமா தான் இயேசு கிறிஸ்து மசியா வந்தார். அப்படியே ரெண்டாம் வரிகளே 1840 உலகத்தில் இருக்கிற சர்க்கரை எல்லாம் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தார். ஆனா இயேசு கிறிஸ்து அப்ப வரல, இயேசு கிறிஸ்து எப்பதான் ராஜா வந்தாருன்னா 1874 கரெக்டாக 30 இயர்ஸ் பண்ண டிஃபரன்ஸ் கரெக்டாக வந்துருக்கா. பைபிள் ப்ராபசி எப்படி பண்ணா தெரியுங்களா, எப்போ 1844 இயேசு கிறிஸ்து வரலையோ அந்த கிளீன்சிங் ஆஃப் த சாங்சுரி என்ன செய்யுங்க, அந்த ஒரு பரிசுத்த பல என்ன ஃபில்ட்ரேஷன் ப்ரொசஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ யார் யாரும் உண்மையாக இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ணியோ எல்லாம் இங்கே போயிட்டாரோ உலகத்துக்கு போயிட்டு. அதனால 10-25 அதிகாரத்தில் இருந்த ஒரு ஓமே சரிங்களா, 10 கன்னிகள் பண்ணி 5 பேர் எப்படி தரா இல்லைங்களா, 5 பேரும் புத்தி இல்லாதவர் இல்லைங்களா. எப்போ மனவாழல் தாமதித்தானோ பாருங்க 30 இயர்ஸ் என்ன பண்ணிட்டாராம், தாமதித்தாரா என்ன பண்ணிட்டாரு எல்லாரும் தூங்கிட்டாரோ இல்லைங்களா. ஆனா மிட் நைட்ல என்னாச்சு, என்ன பண்ணிட்டா ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணதோ அதான் மிட் நைட் சொல்லலாம் கரெக்டா, அதான் மிட் நைட் 6000 இயர்ஸ் சென்ட் ஆயிடுச்சு கரெக்டான 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகணும் மிட் நைட்ல. யார் வந்தார் 1844 கிரை பண்ணார் மிட் நைட் கிரை இல்லைங்களா, ஒரு பெரியவங்க சத்தம் ஆயிடுச்சு மிகோட பைக்ரூம் மிகோ யாரும் வந்தாரோ அந்த சத்தத்தை கொடுக்கும் போதோ நிறைய பேர் என்ன ஆகல, ஏன்னா நான் ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு வாட்டி மிஸ்டேக் பண்ண மாட்டேன். 1844 ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான் ஸ்டார்ட் பண்ணாரோ திரும்பி அதே மாதிரி 1874 கூப்பிடும் போதோ நிறைய பேர் என்ன பண்ணல வரல, அதுதான் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் சரிங்களா. 1844 எப்போ இயேசு கிறிஸ்து வரலையோ அங்கே ஓமேல் என்ன பண்ணாரோ என்ன பண்ணுறாரு எல்லாரும் டி டிவிடி என்ன பண்ணாரோ டிவிடியை ஸ்ட்ரீம் பண்ணாரோ என்ன சொல்கிறார் தமிழில் ஆ பண்ணணும் ஆ என்ன ஆ சரிங்க இருங்க இருங்க மேத்யு 25 மேத்யு 25th சாப்டர்ல இருங்க 7 உண்மையான ஒரு வர்ஜின் புத்தி இருக்கிற ஒரு கண்ணிகள் என்ன பண்ணா பைபிள் திரும்பி தேடுறதுக்கு என்ன பண்ணா ஸ்டார்ட் பண்ணார், எப்போ தேடுறது ஸ்டார்ட் பண்ணாரோ பைபிள் இருக்கிற உண்மையான சத்தியங்கள் எல்லாம் தேவன் என்ன பண்றதுங்களா இந்த மாதிரி ஜனங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாரோ ரிவீல் பண்ணிட்டாரோ. 1844 1846 வருஷம் 2 இயர்ஸ் கேப், அந்த 2 இயர்ஸ் கேப்ல யார்தான் ஏசுக்கு உண்மையாக ஏசிட்டாரோ இவங்க தேவன் என்ன பண்ணாரு சர்ப்ரைஸ் கேட்டாங்க கொண்டு வந்தார் சரிங்களா. செஞ்சுரி என்ன கே அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போதான் என்ன சரிங்களா. இப்போ நாங்கள் பேசுறது இல்லைங்களா ரேண்டம் டாக்டரின் செகண்ட் கம்மிங் இந்த ஆத்மா பாடுறத பற்றி இதெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாரல சொல்றதுக்கு அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதனால அந்த 1846 டேனியல் 8 சாப்டர்ல வருகிற ஒரு ப்ராஃபஸி கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சிங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஸ்டார்ட். அதனால இது கூட ஒரு அடிஷனல் ப்ரூஃப். அதனால வில்லியம் மில்லரோ ஜிங்லே நிறைய பேர்கள் இந்த ரிஃபார்மேஷனோ பண்ணவரோ எல்லாம் இவரெல்லாம் என்ன பண்ணாருன்னா அந்த சபையை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாரோ ரிஃபார்மேஷன் பண்ணாரோ 1874 உண்மையான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்தவர் ரெண்டாவதுக்கு வெயிட் பண்ண உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த ப்ரிப்பரேஷனாக பண்ணார். அதனால இந்த ஒரு 1846 டேனியல் 8 சாப்டர் கூட என்ன இருக்கும் அவங்க ஒரு ஒரு ப்ரூஃபும் நமக்கு கொடுத்துருக்கார் இயேசு கிறிஸ்தவர் ரெண்டாவதுக்கு என்ன இருக்கும் இது கூட வரும் கனெக்டிங்கோ லிங்காக இருக்கும் சரிங்களா. அதனால பாருங்க தேவன் எப்படி எப்படி எல்லாம் ஒரு சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கா பைபிளில் வச்சிருக்காரு எவ்வளோ க்ளூகள் என்ன பண்ணியிருக்காரோ கொடுத்துருக்காரு. அதனால சாப்பாட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஜூயிஷ் டபுள் கூட என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மோஸ்ட் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூயிஷ் டபுள் 1845 இயர்ஸ் பார்த்துருக்கீங்களா. இஸ்ரேலுக்கு ஃபேவர் ஒரு ஒரு காலத்தே ஃபேவர் கொடுத்தாங்க 1845 வருஷங்கள் அதே போல் என்ன பண்ணார் இஸ்ரேலுக்கு தண்டனைகள் கூட கொடுத்தாரு அது படிச்சிருக்கீங்களா ஆ சரி அதை பற்றி என்ன பண்ணலாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்ம செஷன் என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம் ஓகேவா. சரி நாங்கள் இப்போ சாப்பாட்டுக்கு போகலாம்.
Thank you.